ப்ரெசிடென்ட் இளையர்கள் பார்த்தீங்கன்னா ஒசில் இருக்கிற ஜூனியர் குப்பண்ணா பார்த்தீங்களா, அதில் தான் வந்து ஒரு மாதம் ஒரு டிஃபன் சாப்பிட்டு கிளம்புவாங்க பகலை வாங்க. நண்பர்களே, ஆட்டோ கொடுத்தாச்சு, கொண்டு வர போயிருக்காங்க. அந்த காட்டுற என்ன சொல்லிக்கணும், என்ன ஸ்பெஷல் சொல்லிக்கணும் பார்க்கலாம். அங்கே நண்பர்களை நீங்கள் சாப்பிட்லாம், சாப்பிட்டு போயிங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி சண்டே, எல்லா பொங்கலும் முடிக்கும் போது சண்டே, இல்லை ஒரு வேறு லெவலில் இருப்பீங்க. ஓகே நண்பர்களே, பார்க்கலாம், வாங்க சாப்பிட்லாம். நண்பர்களே, இட்லி வந்தாச்சு, இட்லி தான் ஆர்டர் பண்ணோம், இட்லி வந்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது ஆர்டர் பண்ணுறேன் பாருங்கள், வாங்க சாப்பிட்லாம் நண்பர்களே. இது வந்து பார்த்திங்கன்னா புளி குழம்பு, என்னோடய ஃபேவரெட்டு. இது வந்து மட்டன் சேவா, அதை விட எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஐட்டம் அது ரெண்டும். ஸோ ரெண்டு காம்பினேஷனாக கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட் கிளாஸாக டேஸ்ட் லெவலில், வேறு மாதிரி டேஸ்ட் லெவலு. வாங்க சாப்பிட்லாம் நண்பர்களே. கல் தோசை சொல்லியிருந்தேன், சைட் டிஷ், சைட் டிஷ் சொல்லியிருந்தேன், சைட் டிஷ் பண்ணுறேன், வாங்க சாப்பிட்லாம். சாப்பிட்டு போ, நம்ம கால் மட்டு தான் சாப்பிட்டாச்சு, இப்போ கிளம்பலாம் வாங்க, நம்ம பயணத்தை தொடர்வோம். லைட்டாக தான் சாப்பிட்டோம், நல்லா இஷ்டப்பட்டு சாப்பிட்டோம், நல்லா தார் போகிற சாப்பிட்டாச்சு. எடுத்துக்கிறோமா, வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போகலாம், பார்க்கலாம் வாங்க. ஓகே பாய். ஓகே நண்பர்களே, சூனியர் போனாலும் வந்து சாப்பிட்டாச்சு, லைட்டாக தான் சாப்பிட்டோம், மன திருப்தியாக சாப்பிட்டோம், எதை எடுத்து வச்சு வயிறு நிறைய சாப்பிட்டோம், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சிம்பிளாக சாப்பிட்டாலும் நல்ல திருப்தியாக சாப்பிட்டாச்சு. வாங்க நீங்களும் இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுங்க, தோசை இட்லி எல்லாமே கிடைக்குது இந்த டைமுக்கு, ரொம்ப பிரமாதமாக இருக்குது, சாப்பிட்லாம், கண்டிப்பாக சாப்பிட்லாம். ஓகே வாங்க வீட்டை அடுத்த பதிவில் சந்திக்க மாதிரி உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் 9468.